ஒண்ணும் இல்ல நம்ம சகோதரன் தான் சரி முன்னுக்கு பின்ன எப்படி பேசினா நம்ம சகோதரன் பேசுனது தப்புதான் அது துடிப்பா பேசிடுவாரு மன்சூர் அலிக்கான ரெண்டு பேரை வெட்டி போடுவான் அப்படி அதெல்லாம் தப்புதான் அதெல்லாம் பேசலாமா பேசுனது தப்பு இருந்தாலும் பேசி வாயை மூடுறதுக்குள்ள கைது பண்ணிட்டாங்கடா அப்ப பெரியார் சிலையை உடைக்கிறேன்னு சொன்னான் அந்த கம்யூனிட்டி ராஜா அவனே அதை அரெஸ்ட் பண்ணல சந்தன சந்தனகிட்ட வீரப்பனாவது ஒரு கோபால் தான் உள்ளே போய் பார்த்தாரு வந்தார் இவன் ஒரு 100 போலீஸ் இருக்கு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே போகிறான் இவங்க 100 பேர் போய் தேடிக்கிட்டு இருக்காங்களாம் சேகரன் அவங்களுக்கு இந்த போட்டோ இல்லை அந்த நேரத்தில் பார்த்து அரெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் சொல்கிறேன் எங்களுக்கு தெரியாது இவர் தான் சேகரன் எஸ்வி சேகரன் தெரிலன்னா என்னடா அவர் அவர் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே போகிறாரு வராரு அவனே போய் சொல்கிறான் எப்போ என்னை தேடிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆமாங்க எதிர்கால வாக்காளர்களுக்கு சொல்றேன் எனக்கு இந்த பேர் ராதா ரவிக்கு ஒண்ணுமே கஷ்டமே கிடையாது ராதா ரவிக்கு எந்த கவலையும் இல்லை நான் வந்து ஒரு வில்லன் நடிகேன் என்னை வந்து நல்ல வேஷத்துல கூப்பிடுறதே இல்லை எனக்கும் எனக்கு தெரியும் இந்த கடை சாத்த போற நேரம் பிரச்சனை அவன் 6 மணிக்கே வந்து உட்காந்துட்டான் அது இறங்கிடும் எனக்கு தெரியும் அந்த லிமிட் ஏன்னா சொல்றேன் சகோதரா ஒன்ன மாதிரி தான் நானும் வேகமா போகணும் அது இரு உனக்கு பதில் சொன்னா அதுல ஒரு 3 நிமிஷம் ஓடி போகுது அப்புறம் 3 நம்ம பின்னாடி போய் கேட்க வேண்டியதா கொடுக்குறாங்க பின்னாடி கொடுக்குறோம் நம்ம ரெகுலராக போனா தான் அந்த விலை கொடுப்பான் இல்லைன்னா விலை ஏற்றி போடுறாங்க சரி அதோட இவ்வளோ தெரிஞ்சவன் போல இருக்குன்னு நீ நினைக்காத இதெல்லாம் உனக்கு ஏன் சொல்கிறேன்னா நல்ல அமைதியாக கேளுங்க புரிஞ்ச வரைக்கும் எடுத்துங்க புரியலன்னா விட்டுருங்க நோண்டிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்குலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் விளையாட்டுக்கு பேசலை சிரிச்சுக்கிட்டே எதுக்குன்னா சரி ரொம்ப கோபமாகவும் பேசிக்கிட்டு இருந்தால் தப்பாக போயிடுமே படித்தவர்களுக்கு சொல்கிறேன் ராதாரவிக்கு ஒன்றும் இல்லை நடிகன் வில்லன் நடிகன் நான் எனக்கெல்லாம் ஒரு படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் கேட்குறான் சார் ஒரு 4 பொம்பளை கெடுக்கணும் சார் 5 லட்சம் ரூபா தரேன் சார் அதை விட வசதி எங்கடா இருக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்து 4 பேரை கெடுன்னு சொல்கிறான் நான் தான் சொன்னேன் 5 லட்சம் கொடுத்துருக்கேன் 4க்கு 1 கொசுரா ஏதாவது ஒன்று கெடுத்துக்கிட்டாங்க போகிற போகல ஒன்று கெடுத்துட்டு போடலாம் அப்படியே கெடுத்து முடிச்சோட சீனை பார்த்தோன்னா ரசிக்கிறான் ப்ரொடியூசர் சார் பிரமாத ரவி சார் பிரமாதமாக கெடுத்துருக்கீங்க சார் கெடுத்தது போய் ரசிக்கிறாயா உங்களுக்குலாம் அந்த குடுப்பினை இருக்கா கிடையாது அதுக்கெல்லாம் ஒரு பெரிய குடுப்பினை வேணுங்க அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வாழ 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 வாழும் கத்தி ஓட்டு போடுறா ஓட்டு போடுறா உதய சூரியன் தான் ஏன் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறதுல நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம்னா உனக்காக கத்துறோம் உனக்காக கத்துறோம்